அங்கிள், கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு போலாம்ல. என்னது, எனக்கு வேர்த்து ஒழுங்கினாதான் நான் ஓய்வு எடுப்பேன். அப்பா வீக்கா இருக்க, என்னால நகரவே முடியாது. இந்த எனர்ஜி சாக்லேட் சாப்பிடு ஜூலி. இல்ல சாப்பிட முடியாது, அதுக்கும் சக்தி இல்ல. அங்கிள், இந்த மலையில எதுக்கு வேக வேகமா ஏறணும்? கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு நிதானமா ஏறலாம் இல்லையா? ஆனா தீய சக்தி கொஞ்சம் கூட யோசிக்காம வேகமா வந்துருமே. அந்த மாயாவி வர்றதுக்குள்ள கால மந்திர சக்தி இருக்கிற காளையை நாம கண்டுபிடிச்சாகணும். சீக்கிரமா, இத வச்சு பார்க்கும் போது இதுக்கு நேரா மலைக்கு மேலதான் அந்த காளை இருக்கும் போல இருக்கு. நாம மறுபடியும் கீழே போயிட்டு வேற வழியா மேல போலாம். ஓ, டைரக்டா இங்க இருந்து அங்க போறதுக்கு எந்த மந்திரமும் இல்லையா? யோசிச்சு பாருங்க பூபு பிபிசா. சிங்கம் சிறுநறிய மிதிக்க போதுரா? யார் இவன் புதுசா? ஆக்கு, என்ன சாப்பிட்டு போக வந்தியா? உன்ன சப்பாத்தி மாதிரி சவுத்துல அடிக்க வந்திருக்க. அற்புதமா இருக்கே. எதுக்கு என் மேல கோவப்படுற? உன் சம்பளத்தை நான் ஒண்ணு வாங்கிட்டு போலயே. சம்பளம் வாங்குறவ சராசரி மனுஷன். மந்திர கல்லுக்காக இத்தனை நாளா நீங்க பட்டுகிட்டு இருக்க கஷ்டத்தை பத்தி நான் கேள்விப்பட்டேன். உங்களுக்கு நான் உதவி செய்யறேன், ஆனா காளையோட சக்தி மட்டும் எனக்கு வேணும். இந்த காளைக்கு அந்த காலசக்தி கிடைச்சா நான் முரட்டு. நீ ரொம்ப நல்லா சண்டை போடுற என் அருமை போராளியே. இனி நீ எனக்கு சொந்தம். இதுவரைக்கும் நாம புடிச்ச மிருகங்கள் கிட்ட இருக்கிற சக்திய வெளியே எடுக்கிறதுக்கு நான் மந்திரங்களை கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்கேன். பீமா, நான் உனக்கு சொல்லி கொடுத்த மாதிரி அந்த சக்திகளை வைக்கிறதுக்கு ஒரு பொருளை நீ உருவாக்கணும்டா. முயலோட வேகத்தை இந்த வாட்சுக்குள்ள போட்டா எப்படி இருக்கும் அங்கிள்? ஏன்னா இந்த வாட்ச் அமைக்கினீங்கன்னா புஸ்னு ஓடி போயிடலாம். குதிரை சக்திய தெர்மோமீட்டர்ல போட்டுடலாம். டெம்பரேச்சர் செக் பண்ணும் போதே உடம்பு சரியாயிடும். ஆட்டு சக்திய கழுத்துல போட்டுக்கிட்டா தூங்கும் போதே வெளியில வரலாம். சரி, பயமுடிக்கிற அழாதீங்க. இல்ல, அந்த மாயாவி இங்க பக்கத்துல இருக்கா? உடனே காளைய காப்பாத்தி ஆகணும். இது முக்கியம் இல்லடா, இதுக்குள்ள இருக்கிற சக்தி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மாயாவி என்னுடைய புது மந்திர சக்தியை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள இதுக்குள்ள இருக்கிற சக்தியை எப்படியாவது எடுத்தாகணும். நான் உங்களுக்கு உதவி செய்யட்டுமா அங்கிள்? தாராளமா, நான் முடிக்கிற வரைக்கும் பறவை என் மேல உட்காராம பாத்துக்கடா. ஆனா மந்திர சக்தியை நீங்க எதுக்குள்ள மாத்துவீங்க அங்கிள்? அங்கிள், இதுதான் அதிபயங்கர சக்தி. இதுதான் அந்த காளையா? கொண்டையா, ஓ உங்களுக்கும் தெரியுமா? சரி, உன் புது சக்திய இவங்க கிட்ட காட்டு. நிச்சயமா காட்டுறேன் மாஸ்டர். நிலவத்தோட போறண்டா. உங்களை இப்ப மண்ணோட மண்ணா புதைக்க போறண்டா. ஜூலி, அங்கிளை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்க. சுனாமிக்கு தப்பிக்கலாம், இந்த சூறாவளி கிட்ட இருந்து தப்ப முடியாது. ரொம்ப போச்சு. அந்த கிழவனுக்கு மட்டும் தான் புத்திசாலித்தனம் இருக்குன்னு நினைச்சிட்டானா? அங்கிளுக்கு பிரச்சனை வர நான் விட மாட்டேன்டா. இந்த ஜூலி தனியாளான இன்னும் உன் கதையை முடிக்க போறா. கண்ணுக்கு தெரியாத பாதுகாப்பு வளையமா? நல்லா இல்ல. பாய் 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 பாய். இங்கேயே வந்துட்டியா? நல்ல வேலை, நீ சக்தியை எடுக்கிறதுக்குள்ள வந்துட்ட. உன்னை நான் விட மாட்டேன்.
என்னடா இழிப்பு? இது உன்னை புஷாக்க போகுதுடா. ஆக்கு அடிக்க பிறந்தவன்டா. அடுத்து எவன்டா? சீக்கிரம் கண்ணு திறங்க அங்கு. தலைய வச்சே தப்பிக்கலாம்னு பாக்குறியா? இனிமே அது முடியாதுடா. அங்கே நில்லு, பக்கத்துல வராத. மந்திரக்கல்லோட சக்தி இதுக்குள்ள இல்லையா? எங்க போச்சு? அதை எங்க அங்கிள் எடுத்திருப்பாரு. அப்படியா? உங்க அங்கிளும் நானும் கொஞ்சம் தனியா பேச வேண்டி இருக்கு. அங்கிள், அங்கிள், ஏதாவது பேசுங்க. எழுந்திருக்க. மாயாவிகிட்ட அங்கிளோட தலை எப்படி இருந்தது? அவர் தலை உடம்புல தானே இருக்கு. நீங்க தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கீங்க. அந்த தீய சக்தி உங்க அங்கிளோட ஆத்மா தலையை எடுத்திருக்கா. அதனால இப்ப அவர் பிரயோஜனமே இல்லாதவர். கிட்டத்தட்ட அவர் உயிரே இல்லாத மரம் மாதிரி. நாம எப்படியாவது அங்கிளை காப்பாத்தியாகணும். அந்த காளையோட சக்தி எங்க இருக்குன்னு அங்கிள் கிட்ட இருந்து அவன் தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள நாம அங்கிளை காப்பாத்தி ஆகணும். அதுதான் இப்ப ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த சக்தியை நாம முதல்ல எடுத்தா மாயவியால எடுக்க முடியாதே. ஆனா அங்கிள் இல்லாம அதை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடிக்கிற மந்திரமும் அவருக்கு தான் தெரியும். சோ, நீ அங்கிளோட அசிஸ்டன்ட் தானே? புது மந்திரத்தை நீ கண்டுபிடி. ஆனா இந்த மாதிரி கஷ்டமான மந்திரங்களுக்கு நான் பிராக்டிஸ் பண்ணலையே. சரி, இப்ப பிராக்டிஸ் எடுத்துக்கோ. வா ஜாக்கி, நம்ம போலாம். இது வேட்டையாடுற நேரம். ஜூலி, பீமாவுக்கு அசிஸ்டண்டா நீ இங்க இருக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஓ சரி. ஏனா இப்ப அந்த ரத்த கட்டேரியோட மோசமா இருக்கா. அங்க வர்றது ஆபத்துதான். ஆமா, ரொம்ப ஆபத்து. என்னடா மிரட்டி பாக்குறியா? இந்த நேரத்துல மிரட்டாதரா, நான் ரொம்ப ரொம்ப பயந்து போயிடுவேன். உன்ன நான் எதுவும் பண்ண வேண்டாம்னு நினைச்சேனா? காளையோட சக்திய மரியாதையா என்கிட்ட கொடுத்துடு. கொடுத்துட்டா போச்சு. அத ரொம்ப ரகசியமான இடத்துல வச்சிருக்க. வேணும்னா நீயே போய் எடுத்துக்க. பக்கத்துல வா, அந்த இடம் எங்க இருக்குன்னு சொல்றேன். நீ ஒன்னு சொல்ல வேண்டா. உன் நினைவுக்கு அது எங்க இருக்குன்னு தெரியும்ல? அத பார்த்து நானே தெரிஞ்சுக்கிறேன். என்னது, பிரெட் சாண்ட்விச்சா? எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா. உன் ஆள் மனசுல என்ன இருக்குன்னு இப்ப பாக்குற. என்ன கொடுமை இது! உன் முடிவு இப்படித்தான் இருக்க போகுது. உன் நினைவுல அது இருக்கா இல்லையான்னு இன்னும் ஆழமா போய் பாக்குற. இங்க இல்லையா கொண்டையா? கிழவனோட உடம்ப கொண்டு வா. ஆஹா, இதோ ஒண்ணு இருக்கு. இதுவும் வெத்த போயிடுச்சு. நீ நினைக்கிற மாதிரி அந்த ஆக்குவால எல்லாம் சக்தியை எடுத்துட்டு வர முடியாதுடா. அப்படியா? அவளை யாரால தடுக்க முடியும்? ஏற்கனவே அவ என்னோட ஈடு இணை இல்லாத போராளி கிட்ட மோத முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருப்பான். எப்பவுமே பேசிக்கிட்டு இருப்ப, இப்ப என் வாயடைச்சு போய். இன்னொரு விஷயம்,
நீ ஏமாறவே மாட்டியா? சொப்பனே சப்பனே மங்குனே புடிங்க அவனை. எங்க கிட்ட ஏன் சொல்றீங்க? அதான் புதுசா வந்திருக்கனா அக்கு அவன்கிட்ட சொல்ல வேண்டியதானே. நீங்க எல்லாம் ரொம்ப பேசுறீங்கடா. சரி செய்றோம், சரி விட்டுருங்க. நீங்க என்ன சொன்னாலும் அத அப்படியே செய்றோம். அங்கிள் தலை உருடுது ஐயா ஜகி. அதை கொடுத்துறா பிடிச்சுக்கோ. என்ன தலையில அடிச்சு தலைவலி வர வைக்கலாம் பாக்குறியா? உங்களை வெளியில எடுக்கத்தான் பாக்குறேன் அங்கிள். இது மந்திர சக்திடா, மந்திரத்தை மந்திரத்தால தான் நான் துறக்க முடியும். அப்படி ஒண்ணு இருக்கோ? கவலைப்படாத வீமா, ஆயிரம் பேர் தண்டிச்சாதான் அவன் மந்திரவாதி. நீ சாதிச்ச வீமா? இல்ல, இது சும்மா தான் அப்படி காட்டிக்கிட்டு இருக்கு. வேலை செய்த நாம எல்லாரும் தேடுற சக்தி அங்கிளுக்குள்ளேதான் இருக்க போல இருக்கு. ஆமா பீமா, உண்மையிலே நீ சாதிச்சிட்ட. நாம சாதிச்சோம். என்ன சாதிச்சோம்? தயிர் சாதத்தை. அங்கிள் பக்கத்துல வராத. அங்கிள், எதுக்காக அவன் உங்க உடம்பு எடுத்துட்டு போறான்? என்ன காளையோட சக்தி உடம்புக்குள்ளதானடா இருக்கு. ஓ, அதுக்குள்ளதான் இருக்கோ. அங்கிள், உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே. என்ன பார்த்தா ஒண்ணும் ஆகாத மாதிரி இருக்கா? டேய் பீமா, சீக்கிரமா என்ன விடுவிக்க மந்திரத்தை கண்டுபிடிறா. நானா? என்ன விட, ஜாக்கி நல்லா பண்ணுவா? இல்ல ஜாக்கி ஆக்கு கிட்ட இருக்கிற என்னோட உடம்ப காப்பாத்துவான்டா. ஆமா, காப்பாத்தி ஆகணும். அவன் உடம்ப கொண்டு வந்தியா? கொண்டு வந்துட்ட மாஸ்டர். நீதான் உண்மையான போராளி. புத்திசாலித்தனமா நடந்துக்கிறதா நினைப்பா? உனக்குள்ள இருக்கிற சக்தியா நான் எடுத்ததுக்கு அப்புறமா முண்டை இல்லாம சுத்தரவும் தலை மறுபடியும் உடம்புக்குள்ள வராம பண்ணிடுவேன். காஞ்சு போன வெவ்வாலோட ரக்க போடாச்சு. ரெண்டு காஞ்ச இல போடாச்சு. மூணு காஞ்ச பூண்டு. என்னது மூணு? என்ன ஒரேடியா மண்ணுக்குள்ள மூடிலான்னு பாக்குறீங்களா? ஆனா புக்குல அப்படிதான். புக்கு சும்மா தெரிஞ்சுக்கத்தான்டா. ஆனா குத்துமதிப்பா அடிச்சாதான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியும். உன்ன கொஞ்சம் பாரு அப்போ. மாயாவி உன்னை அடிமையா மாத்தி வச்சிருக்கான். அதுவும் விகாரமா? இப்படி எல்லாம் ஒரு கோமாளி மாதிரி இருக்கணும்னு நீ ஆசைப்படுறியா? ஆமா. ஆஹ்!
இன்னொரு விஷயம், எது செஞ்சாலும் நாம கவனமா செய்யணும். இன்னொரு விஷயம்டா, நாம எது செஞ்சாலும் அதை மறக்கவே கூடாது. இன்னொரு விஷயம்டா, அவசரப்பட்டு எதுவும் செய்ய கூடாது. பீமா, நீ டென்ஷன் ஆகாத, அவர் என்ன வேணாலும் சொல்லட்டும், உனக்கு தோன்றத நீ செய். அங்கிள், அந்த காளையோட மந்திர சக்தியை என் உடம்புக்குள்ள மாத்தி வச்சிருக்கலாம். கடைசி ஆசை ஏதாவது இருக்கா? சின்ன பொறுத்து அங்கிள், மரியாதையா அவனை விட போறியா இல்லையா? எவ்வளவு திமிருடா உனக்கு கனவா? பொதுவாக எம்மன சேத்தாங்கோ ஒரு போட்டிக்குன்னு வந்து விட்டா சிங்கோ. உண்மையிலேயே அவர் இப்ப சிங்கம் தான். நீ எங்க கூட வந்துட்டியா? இதுக்கு போய் இவ்வளவு சோகமா இருக்க? ஆமா, இப்ப நீயும் எங்கல்ல வர்த்த? பாய மூடுகடா. உன் சக்தி என் சக்திக்கு ஈடாகாதுடா. ஏய் மாயாவி, கலக்கிட்ட பீமா. ரெண்டு பேரும் கலக்கிட்டீங்க. ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற சக்தியை செக்ஷன் 13 கொண்டு போய் ஆகணும். அதுதான் உங்களுக்கும் நல்லது. பீமனோட உதவியால என்னுடைய சக்தியை நிச்சயமா நான் வெளியே கொண்டு வருவேன். என் சிஷ்யன் நிச்சயமா ஒரு நாள் பெரிய ஆளா வருவான்னு எனக்கு தெரியுமா? ஆனா அது என்னைக்கு? ஹே ஜாக்கி, உங்களோட கோபத்தை நீங்க எப்படி கட்டுப்படுத்துறீங்க? அதுக்கு காரணமானவங்களை நான் மறந்துடுவேன். ஆனா என் சின்ன வயசுல நான் அப்படி இல்ல. யாராவது என்ன அடிச்சா நான் திருப்பி அவங்களை அடிப்பேன். உடனே எங்க வார்டன் எங்கன்னு துரத்திட்டு வருவாரு. தப்பு, அது எல்லாமே தப்பு. மறந்துருங்க, அப்பதான் நம்ம கோபத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம்.